ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயார் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெஷ் பட்டன் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக காம்போ மாதிரி தான் வரும். மிஷினு ப்ளஸ் வந்து பட்டன்ஸ் கூடவே வரும். இது அப்படியே செட்டாக ஒரு பேக்கு. இது பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். லைக் வந்து நம்ம ஸ்டாப்லர் மிஷின் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். நம்ம ப்ளவுஸஸில், கிட்ஸ் ட்ரெஸ்லலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு என்னோட குட்டி பாப்பா ட்ரெஸ்ஸில் வந்து நான் இதை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து கிட்ஸ் ட்ரெஸ்லலாம் நிறைய பார்த்துருப்போம், இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போலாம் எனக்கு வந்து இவ்வளோ சிம்பிளாக இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு மிஷின் யூஸ் பண்ணியே நம்மளால் பண்ணிட முடியுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்து நமக்கு பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரி, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒட்டி இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த லாக் போட்டிருக்கிறதுனால தான் இது ஒட்டி இருக்கு. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த லாக்கை எப்படி வெளியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், அந்த கட்டிங் ஸ்பேனர் மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதை லாக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சேஃபாக அப்படியே பேக்கிங்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு, ஸோ இப்போ இந்த நாசில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல பாருங்க, ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் வந்து ஒரு சைடு வந்து பின்னையும், அதாவது அந்த பட்டன்ஸோட மேல் பகுதியும் அடியில் லாக் ஆகக்கூடிய அந்த ஊசி மாதிரி இருக்கும் பட்டன்ஸில். ஸோ அதை ஒரு சைடும் வச்சு நம்ம லாக் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க, நான் அந்த பட்டன்ஸ் எப்படி இதுக்குள்ளே வைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பீசஸ் இருக்கலாம். பட்டன்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து அந்த பட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து ரவுண்டாக இருக்கா? இதை லாக் அடியில் லாக் பண்ணுறதுக்காக தனியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்கும் லாக்கர் மாதிரி, இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஊசி ஊசியாக இருக்கும். இது போயிட்டு இந்த பட்டன் அடியில் போயிட்டு வளைஞ்சி லாக் ஆகிக்கும் இப்படி. பட் இந்த பாருங்கள், இந்த பட்டனில் வச்சு காட்டுறேன். நம்ம அந்த மிஷினில் வச்சு இப்படி அழுத்தினோம்னா உள்ளே போயிட்டு நமக்கு லாக் ஆகிக்கும், கிளாத்தோ போட்டு லாக் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 பீஸு. ஆக்சுவலி இது வந்து என்னோடய பாப்பாவோட யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்மில் மேலே வர அந்த ஃப்ராக் டைப்பில் கோட் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அது, ஸோ இந்த கோட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வச்சுருக்காங்க. என்னோடய பேபி வந்து இப்போ தான் எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இது வியர் பண்ணும்போது இந்த நெக் போர்ஷன் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வியர் பண்ணிவிட்டு இடுப்பில் பெல்ட் போட்டதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் போர்ஷன் வந்து அப்படியே கையை விட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் மிஷின் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பட்டன்ஸை வச்சு லாக் பண்ணிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து ஜிப் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஜிப்பை கீழே இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டு நான் பெல்ட் போட்டேன்னா எங்கள் பேபிக்கு ரொம்ப லூஸ் ஆகிட்டு அவளுக்கு அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இறங்கிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜிப்பை கொஞ்சம் தூரம் கீழே இறக்கிட்டு இங்கே வந்து ஒரு 1 inch அந்த டிஸ்டன்ஸில் வந்து பட்டன்ஸை வச்சு இப்படி லாக் பண்ணிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அப்போ மிடியில் வந்து ஜிப்பும் லைட்டாக மறைஞ்சிரும், ப்ளஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பேக் சைடு அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ இதை அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பட்டன்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஸோ பட்டனு ப்ளஸ் ஒரு லாக், இது ரெண்டும் இது செட்டு செட்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த மிஷினில் வச்சு லாக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம், அதாவது இந்த கிளாத்துக்கு அடியில் ஒன்றும் கிளாத்துக்கு மேலே ஒன்றும். ஸோ இப்போ இதை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது நெக்ஸ்ட்டு இந்த லாக் மாதிரி இந்த ஹோல் இருக்கிறது, அந்த பட்டன் போய் லாக் ஆகிற இடத்த வந்து இந்த சைடு வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹூக் மாதிரி இருக்கிறது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து இங்கே இருக்கணும், இந்த ஹூக் வந்து அடியில் போகணும். சரிங்களா? இந்த கிளாத்துக்கு இப்படி அடியில் வச்சு லாக் பண்ணணும். ஸோ இந்த பட்டனை நல்லா மைனூட்டாக பார்த்து நீங்கள் வச்சு லாக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாக் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த இடத்துல போய் தான் பேக் சைடில் தான் வந்து இந்த பின்னு போயிட்டு லாக் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நல்லா கேப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, நல்லா இப்படி போட்டு வச்சு அழுத்துனா லாக் ஆகிற மாதிரி. ஸோ இந்த இடத்த நல்லா திருப்பி நான் இப்போ எப்படி வச்சுருக்கணும் நல்லா மைனூட்டாக பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குங்களா? ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல அப்படியே இந்த பின்னை தூக்கி இங்கே வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த பட்டனை வச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹோல் இருக்கும், அந்த சைடு தான் வந்து நீங்கள் இந்த பட்டனை, இந்த பட்டனை அப்படியே இந்த இந்த பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி, அடியில் இருக்க போர்ஷன் வந்து மேலே இருக்க மாதிரியே வைக்கணும். அப்படியே திருப்பி வைக்கணும். ஆக்சுவலி நான் பட்டனை வந்து இப்படி வச்சுருக்கேன், இதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்கிறது மேல் பக்கமாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரப்பருக்கு நடுவில் போயிட்டு கொஞ்சம் லாக் ஆகிக்கும், கீழே சாய்க்கும் போது விழுவாது. பின்னை கொண்டு வந்து
அந்த ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல வைக்கணும். பின்னை வந்து ஃப்ளாட்டாக இருக்க இடத்துலையும் அந்த பட்டனை வந்து மேலேயும் வச்சு நம்ம லாக் பண்ணோம்னா தான் லாக் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான், ஸோ இந்த பட்டனை எப்படி அப்படியே எடுத்து இப்படி திருப்பி அந்த ஹோல் இருக்க இடத்துல வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பட்டனையும் எடுத்து இந்த மாதிரி திருப்பி இந்த ஹோல் இருக்க இடத்துல வச்சு அழுத்திக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் போர்ஷனை வச்சு எந்த இடத்துல வேணுமோ வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் லாக் ஆகிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வச்சு லாக் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ட்ரையல் மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் பார்த்தா தான், பட் அந்த பட்டனை எந்த சைடு வச்சா போயிட்டு உள்ளே அந்த ஹூக் மாதிரி இருக்க போர்ஷன் வந்து லாக் ஆகுங்கிறத பார்த்துக்கிட்டு லாக் பண்ணணும். அது மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மிஷினில் பின்னை வச்சுட்டு நல்லா அழுத்தி லாக் பண்ணுறேன். எந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணுமோ, ஸோ பாருங்கள் லாக் ஆகிடுச்சு. ஸோ அழகாக லாக் ஆகிடும். நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல வேணுமோ வச்சு லாக் பண்ணிங்கன்னா அழகாக லாக் ஆகிடும். ஸோ அந்த இன்னொரு சைடும் நான் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த பட்டன் எந்த சைடு வரணுங்கிறத பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் நீங்கள் மைனூட்டாக கவனிக்கிறது. ஸோ இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.